ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்தோம்னா நிலாவில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்களே, ஸோ அது இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தோம்னா கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு 2008 வந்துட்டு இஸ்ரோவில் வந்து சொல்லிட்டாங்க நிலாவில் வந்துட்டு தண்ணி இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். அதாவது வந்து அவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 95% மேலே வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டாங்க. அந்த டேட்டா வந்துட்டு ஒரு 1 இயர் கழிச்சு தான் வந்துட்டு நாசா வந்துட்டு ஓகே ஆமாம் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அதாவது 1 வீக் முன்னாடி வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு நிலாவில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஏன் சொல்லி அக்செப்ட் பண்ணல, இப்போ ஏன் அக்செப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா லைட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம விசிபிள் லைட் வந்து நம்ம பார்க்குறோம், அதுவும் இல்லாமல் நிறையா லைட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தாங்க. ஸோ முன்னாடி யூஸ் பண்ண வேவ் லென்த் வந்துட்டு வேறு வேவ் லென்த், இப்போ யூஸ் பண்ண வேவ் லென்த் வேறு வேவ் லென்த், அதாவது அதோட அலையோட நீளம். இப்போ விசிபிள் லைட், இப்போ ஒரு லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. அது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பார்த்தோம்னா வேறு லென்த்தில் இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு வச்சிடலாம். ஸோ முன்னாடி வந்து வேறு வேவ் லென்த் யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்துட்டு வேறு வேவ் லென்த் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு வேவ் லென்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு இஸ்ரோ யூஸ் பண்ணி அந்த வேவ் லென்த் யூஸ் பண்ணாங்களோ, ஸோ அந்த வேவ் லென்த்தில் வந்துட்டு வாட்டர், அதாவது வந்து H2O இந்த மாலிகுல் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வந்து கூட வந்துட்டு ஹைட்ராக்சில் மாலிகுல், ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் உள்ள வாட்டர் மாலிகுல் இல்லாமல் ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் உள்ள மாலிகுலே வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்துட்டு அங்கே ஹைட்ராக்சில் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி. பட் இப்போ வந்துட்டு நாசா வந்து சொல்லியிருக்க யூஸ் பண்ணிருக்க வேவ் லென்த்தில் பார்த்தோம்னா ஒன்லி வந்துட்டு இந்த வாட்டர் மாலிகுலை மட்டும்தான் வந்துட்டு டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும்தான் வந்து சொல்லும் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நிலாவில் வந்துட்டு தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு சொன்னல 12 வருஷத்துக்கு முன்னாடி 2008 சொன்னாங்களே, ஸோ அதே வந்துட்டு சவுத் போல் ரீஜனில் தான் வந்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வாட்டர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி வந்து படும், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு கிளாஸ் மாதிரி வந்துட்டு இருக்க வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரியன் ஒளி வந்து படாமலே வந்துட்டு சில இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து அங்கேயே வந்துட்டு வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா ஒரு ராக்காக இருக்கும், ஏன்னா வந்துட்டு அவங்களோட மேக்ஸிமம் டெம்பரேச்சரே பார்த்தோம்னா -200 டிகிரி டு 60 டிகிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு இருக்கலே அதிகபட்ச டெம்பரேச்சர். ஸோ அதனால வந்து தண்ணி வந்து என்றைக்குமே வந்து உருகாது. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக ராக்காக தான் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த மிஷன் வந்து அனுப்புகிறாங்களா, அங்கே நிலாவுக்கு வந்து அனுப்பிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணலாம்னு இருக்கிறாங்களே. ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்ம் அங்கே போய் பண்ணிட்டாங்க. அங்கேருந்தே வந்துட்டு செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்து தோட்டம்லாம் அமைச்சு விவசாயம்லாம் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு நிலாவில் வந்துட்டு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊரில் வந்துட்டு நிறையா நாய்கள் இருக்குது, அதாவது நாய்கள்னால் நிறைய டைப் ஆஃப் ப்ரீட் இருக்குது, அதாவது வந்துட்டு ஃபாரின்லேருந்து வர்ற ப்ரீடும் இப்போ வந்துட்டு நம்ம ஊரில் காமனாக வந்து வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரீடை வந்துட்டு நிறையா த்ரூ அவுட் த வேர்ல்டு, இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதுக்கப்புறம் வந்து யூரோப், அதுவே வந்துட்டு நார்த்தன் ரீஜன் ஆஃப் யூரோப், அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்துட்டு நாயெல்லாம் வந்து எப்படி இருந்துருக்குது, ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்க நாய் வந்துட்டு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் இருந்தாலும் வந்துருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே போகிறாங்க. அப்படி தான் வந்துட்டு ஒரு ஆன்சஸ்டர் வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க. அந்த ஆன்சஸ்டர்ஸ் ப்ரீடெல்லாம் வந்துட்டு எந்த பீரியடில் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஐஸ் ஏஜ் வந்துட்டு முடிஞ்சிட்டு நார்மலாக வந்துட்டு பூமியில் வந்துட்டு இந்த நிறைய வந்துட்டு மரம் செடி கொடியெல்லாம் வளர ஆரம்பிச்ச டைம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து வரக்கு முடியல, ஸோ அதோட வந்துட்டு ரிலேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐசேஜ் மூவிலே தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஐசேஜ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பிச்சிடல, ஸோ அதோட வந்துட்டு ரிலேட் பண்ண முடியுது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு போக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா டாக்னு பார்த்தோம்னா இப்போ நாயின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஓநாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தோம்னா சும்மா நாயோட ப்ரீட் அந்த இதில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே கிட்டத்தான் வந்து 5க்கு மேலே இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. தென் இப்போ வந்துட்டு நான் சொன்னல, இப்போ அந்த ஐஸ் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அப்போவே வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வர்றக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அப்போவே வந்துட்டு வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கும்பலாக வந்துட்டு ஒரே இடத்துல வந்து வாழ்கிறது, அப்படி வந்து ஒரே இடத்துல மூவ் ஆகி போகிறது. ஸோ இந்த
பீரியடும் வந்துட்டு அதே பீரியடில் தான் வந்துட்டு நடந்திருக்குது. அதனால தான் வந்துட்டு இப்போ ஏன்னா வந்துட்டு இப்போ நார்த் யூரோப்பில் வந்துட்டு ஒரு பிரீட் இருக்குன்னா அது எப்படி வந்துட்டு இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அது பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹியூமன்ஸ்லாம் வந்து மைக்ரேட் ஆகிற டைம் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் நாய் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அப்போவே வந்துட்டு நம்ம கூட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இந்த நாய் அனிமல்ஸ் வந்துட்டு இருந்திருக்குது, டாக் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம கூட இருக்கு, பட் நம்ம ஒரு இடத்துல மைக்ரேட் ஆகிற டைம் வந்து அது வந்து மைக்ரேட் ஆகிருக்குது. தென் அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு நிறையா டைப் ஆஃப் ப்ரீட் வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கூட வந்துட்டு ரிலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட வந்துட்டு எப்படி பாண்டிங் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் வந்து டாக் மட்டும் வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆச்சு அதெல்லாம் வந்து சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த பீரியட்லாம் வந்துட்டு ஐஸ் ஏஜ் முடிஞ்சிட்டு நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த டைம் வந்து ஹியூமன்ஸ் வந்து எப்படி டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து முன்னாடி வந்து நாயின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டுக்குள்ளே ஒரு அனிமலாக தான் வந்துட்டு இருந்திருக்கும். பட் நம்ம ஒன்று எடுத்து அது வளர்க்க பாரு, நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக ஆகிற டைம் வந்துட்டு டோட்டலாக வந்து அதோட சேஞ்ச் கேரக்டர் எல்லாமே வந்து மாற காமிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஆச்சு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமலாம் வந்துட்டு இப்போ சில ப்ரீடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா வந்துட்டு அது மைக்ரேட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு ரொம்ப கோல்டான ரீஜன் வந்துட்டு ரொம்ப நார்த் போல்கிட்ட வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் அனிமல் டாக் அனிமல் ப்ரீட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஹியூமன்ஸே போகலைன்னா என்ன இருக்கும், ஸோ அது வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வந்து அங்கே வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்ல முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஊரில் பார்க்குற நாய் அதுக்கப்புறம் வந்துட்டு தெருவில் தெரியுது நீங்கள் எங்கே பார்க்குற நாய் இருந்தாலும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஐசேஜ் பீரியட் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே வந்துட்டு மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி இந்த பிரீடெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து வந்திருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு ஒரு ஸ்பீசிஸ் வந்து இவ்வளோ எவல்யூஷன் ஆகிட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நம்ம கூட வந்து பழகிற அளவுக்கு வந்துருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் அதாவது வந்து நம்மளை மாதிரியே வந்துட்டு ஏதாச்சும் பிளானெட்டில் வந்துட்டு உயிரினங்கள் இருக்கா, அதாவது நம்மளை மாதிரினா நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வளர்கிற செடிகள் இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேலக்சியில் வந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 30 கோடி பிளானட்டுக்கு மேலேயே வந்துட்டு இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் சொன்னால் அந்த 30 கோடி பிளானட்ஸ் கோள்கள் இருக்குன்னு அந்த கோள்களில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பக்கத்துலனா கிட்டத்தட்ட வந்துட்டு 30 லைட் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. லைட் இயர்ஸ்னால் நார்மலாக வந்துட்டு ஒரு லைட் நீங்கள் ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணுறீங்க அந்த மாதிரி லைட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 30 வருஷம் ட்ராவல் ஆகிறது வந்து 30 லைட் இயர்ஸ் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 கோடி பிளானட் வந்துட்டு நம்மளோட கேலக்ஸி அதாவது இந்த மில்கிவே கேலக்ஸியில் இதுலேயே வந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி சொல்கிறாங்க அதுதான் பார்க்கலாம். முன்னாடி வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரியன் இருக்குது, சூரியன்லேருந்து நம்மளோட பூமி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்டார், சூரியன் வந்து ஒரு ஸ்டார் தான் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஸ்டாரில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளானட் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தாங்க. அதில் பார்த்தோம்னா இதுக்கு மேலே வந்து பிளானட் இருந்துச்சு, அதில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்துட்டு உண்மையிலே வந்து இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தோம்னா நம்ம சூரியன் மாதிரியே ஒரு ஸ்டார் இருக்குது, ஸோ அதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியன்லேருந்து லைட்டு வந்து நம்ம எர்த்துக்கு பூமிக்கு வந்துட்டு ரீச் ஆகும்ல, ஒரு டைமுக்கு ரீச் ஆகும், தென் எவ்வளோ ஹீட்டு எவ்வளோ இன்டென்சிட்டியில் ரீச் ஆகும்ல, ஸோ இதே மாதிரி வந்துட்டு வேற எங்காச்சும் இருக்கா அந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட பூமியோட சைஸு அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியன்லேருந்து பூமி அந்த ஏஜ் அதாவது நம்ம பிரிஞ்சு வந்தோம்ல, ஸோ அந்த ஏஜ், ஸோ இதே மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டோட்டலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கதான் ஃபைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பார்த்தாலே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2000க்கு மேலே வந்துட்டு இன்னைக்கு வரை கன்ஃபார்மாக வந்து பண்ணியிருக்காங்க இப்படி வந்துட்டு ஒன்று இருக்குது. 2000க்கு மேலே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு
நம்ம சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறோம், நம்ம சூரியன்லேருந்து எவ்வளோ ஒளி வருது, ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னும் 2000த்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லிஸ்ட்டில் தான் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கிட்டத்தட்ட 30 கோடி பிளானட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கூடியத்தில் வந்துட்டு அந்த டேட்டாலாம் வந்துட்டு எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி முடித்தாலுமே வந்துட்டு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோடி பிளானட்டுக்கு மேலே வந்துட்டு இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருக்க முடியும்னா எப்படின்னா, நம்ம எப்படி கிராவிட்டி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் அதே ஏஜில் இருக்கனால வந்து நம்ம வந்துட்டு பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பூமியிலேயே வந்துட்டு இந்த பிளான்ஸ் அனிமல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து ஹியூமன் பீங்ஸ் இருக்கோம். நம்ம வந்த டைம்லேயே வந்துட்டு இன்னொரு பிளானட் ஏதாச்சும் உருவாகி இருந்தால், அதே மாதிரி வந்து சூரியன்கிட்டருந்து அதே மாதிரி ஸ்டார் கிட்டிருந்து வந்திருந்தால், நம்மளாம் வந்து ஹியூமன் பீங்ஸ் அங்கேருந்து அங்கே வந்துட்டு இருக்க வந்து சான்ஸ் அதிகம் அந்த இது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை ஃபைன் பண்ணியிருக்கனால என்னதுன்னா, நம்ம வந்துட்டு நம்மளை மாதிரியே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு சிவிலைசேஷன் வந்து இருந்துச்சுன்னா அவங்களோட வந்துட்டு கம்யூனிகேட் தொடர்பு கொள்வது வந்துட்டு நம்ம ஒரு ஃபர்தராக வந்துட்டு ஒரு ஒன் ஸ்டெப் வந்து முன்னாடி போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீனில் பார்ப்போம் உண்மையிலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே போக முடியுமா, அங்கே இருக்கிற சிவிலைசேஷன்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா, இல்லை அவங்க வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃப்யூச்சர் தான் வந்துட்டு ஆன்சர் வந்து சொல்ல போகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூணு அப்டேட் போதும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதாவது சொன்னா நான் தப்பாக சொன்னது எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பொம்பளை உங்ககிட்ட இருந்து பாய் பாய்.